அனைவருக்கும் வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 2024. இப்போ இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எதன் வகையில நம்மளுக்கு சிறப்பு, எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும், நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல கேது பகவான், 7 இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மாதத்துடைய ஸ்டார்டிங்ல. அடுத்த 8 இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், புதனும் செவ்வாயும் இணைந்து 8 இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சூரிய பகவான், 10 இடத்துல சனி பகவான், 11 இடத்துல ராகு பகவான், 12 இடத்துல குரு பகவான். மேலும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல இருந்து 8 இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆகி புதன் செவ்வாயோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடும். கரெக்டா 4 தேதி சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துக்கு வந்துருவாரு. அதனை தொடர்ந்து இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் மந்த்ல இருந்து கரெக்டா 17 தேதி புதன் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துக்கு வந்துடுவாரு, சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 22 தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துக்கு வந்துடுவாரு. மேலும் 28 தேதி 8 இடத்துல இருந்து சுக்கிரன் 9 இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆயிடுவாரு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை கிளியரா தெளிவா பார்க்கலாம். முதலாவது அந்த தை மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கும். 12 இடத்துல குருவும் 8 இடத்துல செவ்வாயும் அப்படியே பரிவர்த்தனை ஆகியிருக்கு. ஸோ இது ஒரு வகையான யோகம், பரிவர்த்தனை யோகம். இந்த யோகத்தினால திடீர் பண வரவு, திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இப்போ மேற்கொள்வாங்க. ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. வெளிநாடு பயணங்களை மேற்கொள்றதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம், அந்த வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் வந்து சேரும். அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல, தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீக்ல உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. பொதுவா சுக்கிரன் 7 இருக்கிறது கலத்திர தோஷம் சொல்லுவாங்க. இந்த திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதுல எல்லாம் நிறைய தடை, தாமதம், கலக்கம், குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தும் சுக்கிரன் 7 பொதுவா சஞ்சாரம் செய்யும் போது. படனா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கே பெருசா பாதகங்களை விளைவிக்கிறது கிடையாது. ஆகவே ரிஷபத்தை பொறுத்த அளவுல சுக்கிரன் 7 இருக்கிறது விதிவிலக்கு கிடையாது. ஆகவே 7 சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு ஃபேவர் தான். பட் ஆனா இந்த திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை, தாமதம் அப்படிங்கிறது தென்பட்டு நீங்கலாம். அதே போல திருமண வாழ்க்கை இதுல ஒரு சில கசப்பான சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் மாதத்தோட ஸ்டார்டிங் சிறப்பா தான் இருக்கு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு. மகிழ்ச்சியான செய்திகள்லாம் நிறைய வந்து சேரும். ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. பட் ஆனால் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துக்கு வந்துருவார். ஸோ 8 என்டர் ஆகும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. அது மட்டும் இல்லாம 6 அதிபதி 8 வராரு. ஆகவே இந்த கடன் பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவு காரணமா, அப்படி இல்லைனா குடும்பத்தினுடைய தேவைகள் காரணமா ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் எல்லாம் நியூட்ரலா இருக்கும். பெருசா பெரிய அளவுல குழப்பங்கள்லாம் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு மேக்சிமம் ஃபேவரா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 8 இருக்காரு. அது மட்டும் இல்லாம 7 அதிபதியும் 8 இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கலாம். சுப விரைய செலவுகள் மேக்சிமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறது ஒரு வகையான யோகம், சுக்கிரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இருந்து சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. இந்த பரிவர்த்தனை யோகமும் சிறப்பா வேலை செய்து, சுக்கிரமங்கல யோகமும் சிறப்பா வேலை செய்து. ஆகவே குடும்பத்துல சுப விரைய செலவுகள் இருக்கும், நிறைய விரைய செலவுகள் இருக்கும். குறிப்பா இது மருத்துவம் சார்ந்து போறது வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு செய்யறது, குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் இப்ப கிடைக்கும். ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. மேலும் குடும்பத்துல சுப விசேஷங்கள், மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் வந்து சேரும். குடும்பத்துல சுப விசேஷம் சார்ந்து கலந்து ஆலோசிக்கிறது, சோ அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம். சுக்கிரனும் மங்களனும் இணையும் போது, அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் இணையும் போது மங்களகரமான செய்திகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் காதுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள்ல சேர்ந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் அதிகமா போயிட்டு கலந்துப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு. சொந்தக்காரங்க யாருக்காச்சும் சுப விசேஷங்கள் நடக்கும். சோ அதுல எல்லாம் நீங்க கலந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல தந்தை சார்ந்த
விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பா தந்தைக்கு உஷ்ணாதிக சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போகலாம். ஆகவே தந்தையாரால ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போறது சான்சஸ் இருக்கு. ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மேலே இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்து மேல இருக்கும், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்து மேல இருக்கும். ஆகவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போறது சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீக்ல கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம், பொறுமை இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதா இருக்கும். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஆஃப் மந்த்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு பலன்கள்லாம் உங்க காதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபேவரா நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நிறைய உழைப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பொருளாதார சூழ்நிலைகள்லாம் வந்து அமையும். ஒரு பக்கம் செலவு இருந்துகிட்டே இருந்தாலும் அது சுபவிரைய செலவாதான் இருக்கும், அதனால பெருசா பயப்பட வேண்டாம். மேலும் மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல இருந்து புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. இது புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். இதனால மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், மைண்ட் செட்ல ஒரு தெளிவான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். படிப்புல இருந்த குழப்பங்கள், படிப்பு சார்ந்த வகையில் இருந்த கலக்கங்கள் இதெல்லாமே விலகும். படிப்பு சார்ந்த வகையில வளர்ச்சி, மாற்றம், விருப்பப்பட்ட பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்குது. ஆகவே தை மாதம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஸோ இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீக்ல ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், பட் இருந்தாலும் அது மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இருந்து அப்படியே நிவர்த்தி ஆயிடும். இந்த குழப்பத்துக்குலாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு சில குழப்பங்கள் அப்படியே தென்பட்டு நீங்கும். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும், அதனால பெருசா குழப்பிக்க வேண்டாம். முடிவுகள்லாம், முக்கியமான முடிவுகள்லாம் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல எடுக்கிறது சிறப்பு. அடுத்தா பத்தாம் இடத்துல சனி பகவான். பொதுவா பத்துல சனி இருக்கிறது சிறப்பு தான். ரிஷபத்தை பொறுத்தளவுல உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்திலே இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் அதிபதி சனி. ஸோ இவர் தான் உங்களுக்கு யோக கிரகமாவே இருக்காரு. ஒன்பதாம் அதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி, அவரு பத்திலே இருக்காரு. ஸோ அது உங்களுக்கு ஒரு வகையான யோகம், சிறப்பு தான். ஆகவே இந்த மாதத்துல இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, உத்தியோகத்துல வளர்ச்சி, புதிய பதவி, புதிய மாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் உத்தியோகம் சார்ந்த வகையில உங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பணிச்சுமை, குழப்பம் இதெல்லாமே ஓவராலா விலகுது. ஒன்பதுல சூரியன் இருக்காரு, நான்காம் அதிபதி ஒன்பதுக்கு வந்திருக்காரு. ஆகவே ஒரு கௌரவம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வேலைகள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படுறது நல்லது. ஏன்னா சூரியன் புதோ ஒன்பதுக்கு வந்ததுனாலே ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துவாரு, ஒரு சில மன உளைச்சல் அலைச்சல் ஏற்படுத்துவாரு. பட் ஆனா உங்களுக்கு நான்காம் அதிபதி ஒன்பதுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்த சனி குரு ரெண்டுமே பாக்குது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா, நீங்க பணி புரியுற இடமா இருந்தாலும் சரி, தொழில் புரியுற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். அதுல நிறைய வளர்ச்சிகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு. ஸோ உங்களுடைய கெரியரை பொறுத்தளவுல பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய தொழில், உத்தியோகம் இது எல்லாத்துலயுமே வளர்ச்சி, முன்னேற்றம் அதெல்லாம் அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். பதினோராம் இடத்துல ராகு. பொதுவாகவே ராகு பதினொன்னுல இருக்கும்போது டெஃபினட்டா வளர்ச்சியை கொடுப்பாரு. பொருளாதார ரீதியா தடை தாமதம் இல்லாம உங்களுக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா குருவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு. பனிரெண்டுல குரு இருக்கும்போது தொடர் விரைய செலவுகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஃபேமிலியில நிறைய நடக்கிறது. உங்களுக்கோ இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் திருமண விசேஷங்கள் நடக்கும். ஸோ அது சார்ந்த வகையில சுபவிரைய செலவுகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுபவிரைய செலவுகள் இருக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சுபவிரைய செலவுகள் இருக்கும். ஓவராலா ஏதோ ஒரு வகையான சுபவிரைய செலவுகள் இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பனிரெண்டுல குரு இருக்கும்போது இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறது, சுப விசேஷங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பேசுறது, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரா இருக்கும். ராகு பதினொன்னுல இருக்கும்போது இந்த எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல் இது சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. அது சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மேலும் பொருளாதார ரீதியா தடை தாமதம் இல்லாம நிறைய முன்னேற்றங்கள் வந்து சேரும். அதே போல ஐந்தாம் இடத்துல கேது. பொதுவாகவே ஐந்துல கேது இருக்கும்போது ஒரு சில குழப்பங்களை சூட்சமா ஏற்படுத்துறாரு. ஆகவே ஐந்துல கேது இருக்காரு. ஆகவே இந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்துட்டு போகலாம். மேலும் இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளால ஒரு சில மன உளைச்சல் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். பிள்ளைகளோட அந்த உறவு நிலையில கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஓவரால அந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா செயல்படணும். அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா செயல்படணும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இதுல கூடுதல் கவனத்தோட செயல்படணும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஏன்னா செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்துட்டு எட்டாம் இடத்துல வந்து கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆகவே திடீர் மாற்றம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில திடீர் மாற்றம், உடல் ஆரோக்கிய ரீதியா திடீர் பிரச்சனைகள் இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மேஜரா கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் அமைதியா செயல்படுங்க, சிந்திக்கிற
நினைக்கிற விதத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட செயல்படுங்க. மேலும் இந்த கூடுதல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்துரும். நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அந்த மாதத்துல கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே படிப்படியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் நீங்க எதிர்பார்க்காத டயத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம சுக்கிர மங்கள யோகம் அது ஒரு சுபயோகம். சோ அது ரெண்டும் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். மேலும் புதனாதித்ய யோகம் அறிவு கல்வி அது சார்ந்த வகையில வளர்ச்சியை கொடுக்கும். இந்த கல்வி துறையில இருக்கிறவங்க எல்லாம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. பிரபலம் கிடைக்கும் போது கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும், அதுல கவனமா இருங்க. ஓவரால் அந்த தை மாதம் ரிஷபத்தை பொறுத்த அளவுல ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க, பொறுமையோட செயல்படுங்க. டெஃபினட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.